गाइस वेलकम बैक टू माय चैनल என்னடா பலூனோட நிக்கிறேன் பாக்குறீங்களா பலூன் வச்சு ஒரு फ्लावर வாஷ் பண்ண போறேன் பலூன் பார்ட் फ्लावर வாஷ் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு புதுசா பார்க்கற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும் அதை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ நான் வந்து பலூன் फ्लावर வாஷ் செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா கலர் பேப்பர் எடுத்துக்கேன் gift paper அப்புறம் கம் எடுத்துக்கேன் ஒரு அஞ்சு ஆறு பலூன் எடுத்துக்கேன் அப்புறம் ஒரு தெர்மாகோல் சீட் இருக்கும்லையா அதை ரவுண்ட் ஷேப்ல அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன் சிசர் எடுத்துக்கேன் அவ்வளோதான் ஒரு நாலஞ்சு பலூன் எதுக்குனா பலூன் உடைஞ்சிட்டா அடுத்த பலூன் யூஸ் பண்ணுறதுக்காக ஓகேங்களா அப்போ ஒரு க்ரீன் கலர் பலூனை நல்லா ஊதி பெருசாக ஊதி ஒரு நூல் போட்டு கட்டி வச்சுருக்கேன் நல்ல அழுத்தமான பலூனாக வாங்கிக்கோங்க அழுத்தமான பலூனாக வாங்கினாதான் உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும் இல்லைனா உடஞ்சிடும் கொஞ்சம் நல்லா அழுத்தமாக இருக்கும்ல அந்த மாதிரி பலூனாக பார்த்து வாங்கிக்கணும் இப்போ நான் நல்லா க்ரீன் கலர் பலூன் நல்லா ஊதிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த கலர் கிஃப்ட்டு பேப்பரை ஒரு அழகாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த கிஃப்ட் பேப்பரில் நான் செய்யப்போகிறேன் இந்த கிஃப்ட் பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி அந்த பலூன் ஃபுல்லாக ஒட்ட போகிறோம் ஃபுல்லாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ளவரை செட் பண்ண போகிறோம் இப்போ நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் நல்லா டபுள் லேயராக ஒட்டிக்கோங்க ஏன்னா வந்து இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால அந்த காற்றை நம்ம எடுத்தோன்னா ரொம்ப இதாகிடும் ஸோ அதனால் ரெண்டு தடவை நல்லா அழுத்தமாக ஒட்டிக்குவோங்க ரெண்டு வாட்டி சின்ன சின்னதாக அப்போ தான் கட் பண்ணுறேன் இப்போ இந்த பலூனில் இந்த தெர்மாகோல் ஷீட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சேன் இதை வந்து நம்ம அடியில் ஒரு ஸ்டிஃபுக்காக அதை வந்து அடியில் வந்து ஒட்ட போகிறேன் கம் வச்சு இந்த தெர்மாகோல் ஷீட் இருக்கும் இல்லையா அதை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு கம் வச்சு அந்த அந்த அடியில் நம்ம ஒட்டிக்கலாம் பலூனோட அடிப்பகுதியில் ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு அடுத்தது இந்த கலர் பேப்பர்லாம் ஒட்டணும் அதில் அப்படியே ஒட்டிடுங்க அப்படியே ஒட்டிடும் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காண்டி அதை ஒரு ஒரு ஸ்டிஃபாக அப்படியே வைக்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம ஒட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த சின்ன சின்னதாக கட் பண்ண பாருங்கள் அந்த கலர் பேப்பர் அதெல்லாம் அப்போ வந்து நம்ம அப்படியே கம் வச்சு நான் அப்படியே வரிசையாக அப்படியே அந்த பலூன் ஃபுல்லாக அப்படியே ஒட்ட போகிறேன் ஒரு கம்மை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பலூனில் ஒட்டுங்க ஒட்டணும் இப்போ நான் ஒரு இது ஒட்டியிருக்கேன் பாருங்கள் அதேமாதிரி அப்படியே வரிசையாக ஒட்ட வேண்டியதான் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் ரெண்டு வாட்டி நல்லா நல்லா அழுத்தமாக இருக்க மாதிரி ரெண்டு தடவை ஒட்டி அப்படியே கவர் பண்ணிக்கலாம் அப்படியே ஃபுல்லாக பலூன் ஃபுல்லாக அப்படியே ஒட்டிக்கிட்டே வரணும் உடஞ்சிடாமல் அதுக்கு தான் அழுத்தமான பலூனாக வாங்கணும்னு சொல்கிறேன் இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன் இந்த பாருங்கள் கொஞ்சம் காயட்டும் காஞ்சோன்னே கரெக்டாகிடும் ஃபுல்லாக பலூன் ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு அப்படி இருக்கு பார்த்தீங்களா இதில் நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ளவர் வாஷ் செய்ய போகிறோம் வைக்க போகிறோம் இது காயட்டும் காஞ்சோன்னே இப்போ அந்த நூலை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் நம்ம நூல் கட்டியிருந்தோம் இல்லையா அதை கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து அந்த நூல் பகுதியை வந்து கட் பண்ணி எடுக்கணும் அந்த நூலை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி காற்றை எடுத்துப்போம் காற்று முதல்ல வெளில எடுத்துருவோம் காற்று அதுக்குள்ளே இருக்குப்பேன் இந்த நூலை இப்போ நான் அப்படியே எடுக்கிறேன் அவுக்கிறேன் அவுத்தோடனே அப்போ காற்று வெளில வந்துடும் காற்று வெளில வந்தோன்னா அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும் அந்த பலூனு ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஒட்டிட்டோம் ஃபுல்லாக காஞ்ச பிறகு எடுக்கணும் இல்லைனா அப்படியே இதாகிடும் ஃபுல்லாக காயட்டும் காஞ்சோன்னா அப்படியே ரிமூவ் அந்த நம்ம நூல் வச்சு கட்டணும் இல்லையா அதை எடுத்துடணும் இப்போ நான் வந்து நூலை எடுத்துட்டேன் பலூன் எப்படி அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிது பாருங்கள் இங்கே காற்று வந்து லேசான பலூனில் செஞ்சிங்கன்னா காற்று எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஸ்டிஃபாக அப்படியே சுருங்கிடும் சின்னதாக சுருங்கிடும் இப்போ இதில் தான் நான் வந்து ஃப்ளவர் வைக்க போகிறேன் இப்போ நான் காற்று வெளில போயிடுச்சு வெறும் பலூன் மட்டும் தான் இருக்குது அந்த நாட்டை அப்படியே கட் பண்ணிக்கிறேன் அந்த வாய் இருக்கு இல்லையா பலூனோட வாயை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ளவர்லாம் வைக்க போகிறேன் கொஞ்சம் ஆடாமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஆடும் சொல்லிவிட்டு அது லேஸான வெயிட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிஃபாக அந்த ஃப்ளவர் வைக்கும் போது கொஞ்சம் ஆடும் ஸோ அதனால் நான் கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு ஒரு ஸ்டிஃபுக்காக பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் இப்போ வந்து இந்த ஃப்ளவர்லாம் வைக்க போகிறேன் டெக்கரேட் பண்ண போகிறேன் அதுக்குள்ளே அப்படியே வச்சுடுங்க அந்த பலூன் வைக்கும் போது அப்படியே நல்லா பலூன் வந்து அப்படியே கொஞ்சம் இதாகும் அதுக்குள்ளே பலூன் தான் இருக்குது
ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா காற்று வெளில போயிடுச்சு, வெறும் பலூனு அந்த கலர் பேப்பர். இதில் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி அப்படியே ஃப்ளவர் வாஷ் செட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான பலூன் ஃப்ளவர் வாஷ், பலூனில் ஒரு ஃப்ளவர் வாஷ் பண்ணிட்டோம். ஒரு கலர் கலர் பேப்பர் வந்து அழகழகான கலரில் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். அப்படியே செஞ்சு பார்த்து அப்படியே லைவாக போட்டு விட்டேன், ஒரு டைம் ட்ரையல் பார்க்கல. ஸோ இதை விட பெட்டராகவே நீங்கள் செய்யலாம். ஓகேங்களா, மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட வந்து எடுப்பது உங்கள் நித்யா. டாடா, பாய்.